ஆர்தர் கானன் டாயல், ஸ்காட்டிஷ் சர்ஜன் அண்ட் ரைட்டர். இன்னைக்கும் நம்ம ஆர்தர் கானன் டாயல் சொன்னா நமக்கு ஞாபகத்தில் வருது ஷெர்லாக் ஹோம்ஸ். ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து படைத்தது வந்து ஆர்தர் கானன் டாயல். அப்போ அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற கேரக்டரை படைக்கணும்னு அவருக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொன்னா, அவர் கூட இருந்த டாக்டர் ஜோசப் பெல் அப்படிங்கிற ஒரு சர்ஜன், அந்த சர்ஜனோட திறமையை பார்த்து நம்ம ஒரு கதை எழுதுனா இவரை மாடலா வச்சுட்டு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணணும்னு தீர்மானிக்கிறாரு. ஜோசப் பெல்ல வந்து டாக்டர் ஜோசப் பெல்ல மாடலா வச்சுக்கிட்டு தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை வந்து ஆர்தர் கானன் டாயில் வந்து படைக்கிறார். ஸோ இன்னைக்கு வந்து லிட்ரேச்சர்ல ஒரு டிடெக்டிவ், ஒரு ஃபிக்ஷனல் டிடெக்டிவ் அப்படின்னு சொன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். அப்ப ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அடுத்தது ஞாபகத்துல வந்து அவங்க அவர் லண்டன்ல இருந்த வீடு, அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் ரொம்ப ஃபேமஸ், 221B பேக்கர் ஸ்ட்ரீட் லண்டன். அந்த அட்ரஸை வந்து லிட்ரேச்சர் முக்கியமாக இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அதிகமாக வாசிக்கிறவங்க வந்து மறக்க முடியாத ஒரு அட்ரஸ், 221B பேக்கர் ஸ்ட்ரீட்ல. அதுக்கப்புறம் அவனோட நண்பர் வந்து டாக்டர் வாட்சன். ஏன்னா அந்த கதைகள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வாட்சன் மூலமாக தான் கதைகள் சொல்லப்படுது. அப்போ அவரோட முக்கியமான ஒரு எனிமி, அவர் என்னன்னு சொல்றாங்க, த நெப்போலியன் ஆஃப் கிரைம் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றாங்க. அது யாரு அப்படின்னு சொன்னா ப்ரொஃபஸர் ஜேம்ஸ் மோரியோரிட்டி. அவர் தான் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு முக்கியமான ஒரு வில்லன். அப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் டாக்டர் வாட்சன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 நாவல், 56 ஸ்டோரி, கிட்டத்தட்ட 60 கதைகளில் வந்து அவங்க வர்றாங்க. அந்த முதல் முதல்ல எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் 1887 வெளிவந்த அ ஸ்டடி இன் ஸ்கார்லட் அப்படிங்கிற நாவலில் தான் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் டாக்டர் வாட்சன் அப்படிங்கிற ரெண்டு கதாபாத்திரமும் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும். அப்புறம் இந்த நாவலோட இன்னொரு முக்கியமான அம்சம், அதனால தான் இந்த கவரை நான் கரெக்டாக சூஸ் பண்ணேன். இந்த கவர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெக்னிஃபையிங் கிளாஸ் வந்து கையில வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். முதல் முதல்ல லிட்ரேச்சர்ல ஒரு மெக்னிஃபையிங் கிளாஸ் வந்து ஒரு டிடெக்டிவோட டூலா வந்து பயன்படுத்தினது வந்து ஆர்தர் கானன் டாயல். இப்ப பாத்தீங்கன்னா டிடெக்டிவா கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மெக்னிஃபையிங் கிளாஸ் வந்து ஊத்து ஊத்து பார்ப்பாங்க. அந்த டெக்னிக் இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து ஆர்தர் கானன் டாயல் தான், முக்கியமா இந்த நாவல்ல. அதுக்கப்புறம் ஏற்கனவே மொத்தம் 4 நாவல், மொத்தம் 3 நாவல் பாத்தீங்கன்னா த சைன் ஆஃப் த ஃபோர், அடுத்தது இது ரொம்ப ஃபேமஸ், நம்ம ஆஃபன் பிரிஸ்கிரைப் படிச்சிருப்பீங்க, த ஹவுண்ட் ஆஃப் த பாஸ்கர்வில்ஸ் அப்படிங்கிறது, அடுத்தது த வேலி ஆஃப் ஃபியர். ஸோ இந்த 4 நாவல். இதை தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கு. அதில் சில ஷார்ட் ஸ்டோரிஸோட பேர் மட்டும் பார்ப்போம். பொதுவாக வந்து இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் எதில் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் த ஸ்ட்ராண்ட் மேகசின் அப்படிங்கிற மேகசீனில் தான் வந்து பப்ளிஷ் ஆச்சு. அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி, இதுல வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அப்போ ஸ்டடி இன் ஸ்கார்லட் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நாவல், அதுல வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறாரு. இது ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி. அ ஸ்கேண்டல் இன் பொஹீமியா, அதுலதான் வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரியில அறிமுகப்படுத்துறாரு. அடுத்தது த ஃபைனல் ப்ராப்ளம், த எம்டி ஹவுஸ், த ஸ்பெக்கிள்ட் பேண்ட், த 5 ஆரஞ்சு பிப்ஸ், இதெல்லாம் வந்து கிளாசிக் ஷார்ட் ஸ்டோரிஸ். தேர் ஆர் ஆல்சோ அதர் ஷார்ட் ஸ்டோரிஸ், அதையும் நீங்க பார்க்கலாம். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னா வெறும் ஷெர்லாக், ஐ மீன் ஆர்தர் கானன் டாயல் வெறும் ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா அவர் எழுதின மத்த ஒர்க்ஸும் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா த ஒயிட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு நாவல், இது வந்து ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல். ஸோ ஆர்தர் கானன் டாயலோட ஷெர்லாக் ஹோம்ஸ் நாவல்ஸ் அதிகமா வந்து பேர் வாங்கினதுனால இதெல்லாம் வந்து காணாம போயிடுச்சு. ஆனா இதுவும் ரொம்ப ஃபேமஸ், த ஒயிட் கம்பெனி அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனே எழுதுறாரு, த லாஸ்ட் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து எப்படி வந்து அங்க ஷெர்லாக் ஹோம்ஸோ இந்த சீரீஸ், இது வந்து ஒரு தனி ஒரு சீரீஸா வருது. இதுக்கு வந்து முக்கியமான ஹீரோ வந்து ப்ரொஃபஸர் சேலஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஸோ எப்படி நம்ம வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ கொண்டாடுறோமோ அதே போல ப்ரொஃபஸர் சேலஞ்சரும் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் ஆர்தர் கானன் டாயல் படிச்சதுல.